திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் சேகர் என்கின்ற பன்றிசேகர். இவர் அதிமுகவில் பொன்மலை பகுதி செயலாளராக இருந்தவர். இவர் பன்றிவர் வளர்ப்பு மற்றும் கேபிள் தொழிலில் ஈடுபட்டு வந்ததுடன் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவர் கொலை செய்யப்பட்டு இறந்த நிலையில் தற்போது இவரது மனைவி கயல்வெளி சேகர் கணவர் செய்த தொழிலை தொடர்ந்து கவனித்து வந்தார். கயல்வெளி சேகர் தனது கணவர் உதவியுடன் 2 முறை அதிமுகவின் மாநகராட்சி கவுன்சிலராக இருந்துள்ளார். தற்போது இவர் தனது மகன்கள் முத்துக்குமார், இளவரசன் மற்றும் இருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் பழைய பொருட்கள் போட்டு வைக்கும் அறையில் திடீரென அதிக சப்தத்துடன் மர்ம பொருட்கள் வெடித்தது. இதில் ஆஸ்பெட்டாஸ் மேற்கூரை சிதறியது. மேலும் அருகிலுள்ள வீடுகளின் ஜன்னல் கண்ணாடி உடைந்துள்ளன. இந்த தகவல் அக்கம் பக்கத்தில் காட்டு தீயாய் பரவ தொடங்கியதும் சிலிண்டர் வெடித்ததாக செய்தி பரவியது. இச்சம்பவம் குறித்த தகவல் அரியமங்கலம் போலீசாருக்கு வரவே காவல் ஆய்வாளர் முத்தரசு தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொன்மலை உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன், வெடிபொருள் நிபுணர் பிரிவு போலீசார் ஆய்வில் ஈடுபட்டனர். மேலும் திருச்சி மாநகர துணை ஆணையர் நிஷா நிகழ்விடத்தில் வந்து விசாரணை நடத்தினார். தொடர்ந்து போலீஸ் உயரதிகாரிகள் வருகையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனிடையே என்ன பொருள் வெடித்தது என போலீசார் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்களை மாதிரிக்கு எடுத்துக்கொண்டு தடவியல் நிபுணர்கள் என்னவாக இருக்குமென சோதனை நடத்தி வருகின்றனர். பழைய பொருட்கள் போட்டு வைக்கும் அறையில் நீல வண்ண பெயரில் இருந்ததாகவும் அதில் இருந்த பொருட்கள் தான் வெடித்ததாகவும் காவல்துறையினர் தனது முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்தனர். அதிக ஒளியுடனும் கரும்புகையுடனும் மேற்கூரை வெடித்தது சிதறியது என சம்பவத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் தெரிவித்தனர். தனது கணவர் கட்ட பஞ்சாயத்து மற்றும் ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்ததால் தனக்கு எதிரிகள் உள்ளதால் அவர் தங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்வதற்கு வெடிப்பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருக்கலாம். அதில் ஒன்று தற்போது எதிர்பாராத விதமாக வெடித்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் சூடுபிடித்து வரும் வேளையில் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் அச்சத்தில் வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.